அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது யார் சார் இந்த ஆரம்ப வீரப்பன் எம்ஜிஆருக்கு தெரியாத விவகாரமெல்லாம் இவர் தான் பண்றார் எம்ஜிஆரின் மூளைன்றீங்க நிச்சயமா எம்ஜிஆருடைய சொத்தி எவ்வளோ இருக்குன்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா தெரியாதா ஆரம்பிக்கு தெரியும் எம்ஜிஆருடைய பார்வையை பார்த்து அதை சக்சஸ் பண்ணி கொடுப்பவர் ஆரம்பிக்கும் எப்படி முழுசா எம்ஜிஆர் வந்து ஆரம்பிப்பாரு நேர்மை நிர்வாக திறன் அதனால ஒரு கணவன் மனைவி மாதிரியே ரெண்டு பேருமே ஆலோசனை பண்ணி விட்டு கொடுத்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் ரசிகர் மன்றத்தை கட்டி காப்பாத்து ஆரம்பிச்ச காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் சென்னை மாவட்ட செயலாளர் தலைவர் இப்போ அந்த எலெக்ஷன்ல எனக்கு ராயபுரம் தொகுதியை குமரி குமரியா சார் இயற்கையா ஷூட்டிங்ல கூட அந்த அம்மா சர்வாதிக நான் இப்ப சொல்றேன் எம்ஜிஆர் அங்க நடிச்சிருந்தா கால் மேல கால் போட்டு கொடுப்பாங்க யாருமே எம்ஜிஆர் அதுல கால் மேல கால் குமரி ஆனந்த வந்து டெல்லிக்கு போய் ஒரு உண்ணாவிரதம் உட்கார் கங்கை இங்கே வர வேண்டும் குமரி கடலை தொட வேண்டும் எதுக்குன்னா ராஜீவ்காந்தி கவனத்தை ஈர்ப்பதற்காக எம்ிக்கு எம்எல்ஏக்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கிறதே ஆரம்பிதான் ரஜினியை ஏன் ஜெயக்குமார் அண்ணன் பேரு ஜெயக்குமார் ஜெயராமன் ஜெயக்குமார் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல் தொகுதி ராயபுரம் அங்க ஒரு ஜெயம் வரணும் இந்த ஜெயக்குமார் கொடுத்தாங்க ராஜீவ் காந்தி கிட்ட அவர் உடல் நலம் இருக்கா இல்லாம இருக்காரு எம்ஜிஆர் அவரை நீக்கணும்னு கொண்டு போய் லெட்டர் என்ன இருக்கா எம்ஜிஆரே ஒழிக்கணும் க்ளோஸ் பண்ணணும் லெட்டர் கொடுத்தாங்களே ஜெயலலிதா அதை விட ஆரம்பி கலைஞர்கிட்ட போனதுல என்ன தப்பு இருந்துச்சு எம்ஜிஆர் கட்சியை வளர்த்ததிலே எம்ஜிஆருக்கு உள்ள பங்குக்கு அடுத்தபடியா ஆரம்பிக்கும் எம்ஜிஆருடைய அவரை பார்க்க முடியலன்னா கூட இவரை பார்த்துட்டு போனால் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி திருப்தியாக எம்ஜிஆர் தேர்தல் வேலை நிதி எல்லாத்துக்கும் ஆரம்பியை தான் ஒப்படைப்பார் அதனால இவருக்கு எம்எல்ஏ கொடுக்க மாட்டார் எம்எல்சி கொடுப்பார் மந்திரி ஆக்குவார் மக்கள் ஆரம்பியும் தோக்கடிச்சிருக்காங்க காமராஜர் தோக்கடிச்ச பிறகு அப்புறம் ஆரம்பி தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நடிகர் தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராஜன் சார் வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர்கள் வளர்க தமிழகம் ஆர் எம் வீரப்பன் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவன தலைவர் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருடைய ரொம்ப நெருக்கமான விசுவாசியாக இருந்தவர் அவருடைய சினிமா அவர் அந்த துறை சார்ந்து ஒரு மேனேஜரா அவருடைய வாழ்க்கையை தொடங்கினவர் ஏன் வீரப்பனை பத்தி எடுக்கணும்னா அவரும் சினிமா தயாரிப்பாளராக இருந்தவர் இருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்து ஒரு அமைச்சராக உயர்ந்தவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காரு ஆரம்பீரப்பன் யார் சார் இந்த ஆரம் வீரப்பன் மிக மிக போற்றி வணங்குகிற பெருந்தலைவர் காமராஜ் அடுத்தது டாக்டர் கலைஞர் அடுத்தது ஐயா ஆரம்பீரப்பன் பெருந்தலைவர் காமராஜரை இருமுறை சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை பாதம் தொட்டு வணங்கியிருக்கிறேன் டாக்டர் கலைஞரை ஒரு பத்து முறை சந்தித்திருக்கிறேன் அதில் ஐந்து முறை நான் அவர் கால் பாதம் தொட்டு வணங்கியிருக்கிறேன் ஐயா வீரப்பனை ஒரு ஐம்பது முறைக்கு மேலாக சந்தித்திருக்கிறேன் அவர் ஐம்பது முறையும் பாதம் தொட்டு வணங்கியிருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அற்புதமான நிர்வாகி அறிவில் சிறந்தவர் அறிவு நுணுக்கம் தெரிந்தவர் ஒரு ஒரு விஷயத்தை எப்படி டேகல் பண்றது எப்படி அப்ரோச் பண்றது நிதானமாக உணர்ச்சி வசப்பட மாட்டார் அவர் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஏழ்மையா இருந்து பெரியாரிடம் வந்து உதவியாளராக இருந்து அங்க அண்ணாவும் கலைஞரும் நெடுஞ்செழினும் எல்லோரும் ஒருபோது அவரோட நண்பராகி எழுத்தாற்றல் பெற்றப்ப பிரஸ் பெரியார் பிரஸ் எடுத்திருக்காரு அந்த பிரஸ்ல தான் கலைஞர் கூட எழுத்து பிழைகளை அந்த திருத்துறதெல்லாம் அவர் தான் அப்படியே இவரும் ஆரம்பியும் அந்த வேலை பார்த்துருக்காரு ஆனா எம்ஜிஆரோடு நெருக்கமாயிருக்காரு அதுக்கப்புறம் இவங்களோடு இருந்துட்டு அப்ப திராவிட கழகமா இருந்தவர் திமுகவுக்கு எம்ஜிஆர் வந்த பிறகு அவரோடு நெருக்கமாயி அவருடைய வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் இணைந்து எம்ஜிஆருக்கு தெரியாத விவரம் எல்லாம் இவர்தான் தான் பண்ணுவார் இவர்கிட்ட ஒப்படைச்சுறாரு எம்ஜிஆரின் மூளைன்றீங்க நிச்சயமா அவருக்கு ஒரு சொன்னா பெருசா இருக்கும் பட் அவர் அவர் வழியே நடந்தவர் திருவள்ளுவர் சொல்வார் வாசுகி அம்மா திருவள்ளுவரின் கண் பார்வையை பார்த்து பணி செய்வாராம் அதே போல எம்ஜிஆருடைய பார்வையை பார்த்து அதை சக்சஸ் பண்ணி கொடுப்பவர் ஆரம்பியிருப்பார் படம் அதனால்தான் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு கட்சிய ஆரம்பிக்கும் போது கூட அது பெரும் மூளையா திகழ்ந்தவர் நம்ம ஆரம்பி தான் ஒரு தயாரிப்பாளரா இருந்து அவருக்கு நெருக்கமானதா நடிகர் எம்ஜிஆர் அப்படின்றதுனால நெருக்கமா ஆமா இல்ல இல்ல அரசியலிலும் திமுக வந்த பிறகு திகாவில இருந்து விலைக்கு வர்றாங்க அப்போ திமுக எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வரும்போது ஆரம்பியும் கூட சேரு சேர்ந்த போது இவருடைய கருத்தும் அவரோட கருத்து ஒன்னு அவரு அவர் சினிமா கம்பெனியோட ஒத்துக்கிறாரு அரசியல் விவகாரம் இவர்கிட்ட பேசுவார் நிறைய படிப்பாரு ஐயா ஆரம்பி நிறைய படிப்பாரு நிறைய எழுதியிருக்காரு நிறைய பெரிய அறிஞர் அவர் சாதாரணமா இல்ல சத்யா மூவிஸ் என்ற பேர்ல தான் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறாரு சத்யான்றது வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அம்மா பேரு சத்யா அதனால அவன் நீங்க பொருளாதார உதவி ஒருவேளை எம்ஜிஆர் பண்ணாரோ அதனாலயா அப்படியா இல்ல இல்ல எனஞ்சே பண்ணாங்க ஓ சத்யா மூவிஸ் என்பது எம்ஜிஆரும் இவரும் பண்ணது ஆரம்பியும் ஆமா பொருளாதாரம் அவரு தான் பைனான்ஸ் வாங்கிடுவாங்க இப்போ எம்ஜிஆர் படங்கள் வருது தெய்வத்தாய் முதல் படம் அப்போ எம்ஜிஆர் நடிக்கிறன்னா ஃபைனான்ஸ் எம்ஜிஆர் ஒன்னு கொடுக்க வேண்டியது இல்ல சத்யா மூவிஸோட முதல் படம் தெய்வத்தாய் தெய்வத்தாய் ஃபைனான்ஸ் கொடுக்குறது ஆட்கள் ஏராளமா இருக்க சரி படம் முடிகிற வரைக்கும் ஃபைனான்சர் கொடுத்துருவாங்க வியாபாரம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடுவாங்க அவருக்கு ஒன்றும் பெர்மனண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் உண்டு எப்படி முழுசாக எம்ஜிஆர் வந்து ஆரம்பிப்பு நம்மனாரு நேர்மை நிர்வாகத்திறன் அதனால முதலிடம் அவர் கொடுத்தாரு முதல் அவர் தான் வெளியில தெரியுதே தெரியலையோ அவர்கிட்ட கன்சல் பண்ணி ஆலோசனை பண்ண பிறகுதான் எந்த காரியம் அவர் நடிக்க போயிடுவார் அரசியல் கூட்டங்களுக்கு போயிடுவார் திமுக இருக்கும் போதே திமுக இருக்கும் போதே அப்ப சினிமா கம்பெனி தான் மெயினா பார்த்தார் ஆரம்பி சினிமா நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அவர் கம்பல் எல்லா கதையும் செலக்ட் பண்றது முதல்ல ஆரம்பி எம்ஜிஆர் என்னத்தை நடிக்கணும் எம்ஜிஆர் படம் நடிச்சதெல்லாம் ஆரம்பி முதல்ல கதை கேட்பாரு அவருடைய ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமா இல்ல வெளியில வேற அவரு படம் வெளி வெளிக்கதை இல்ல வெளி வெளிக்கதை இல்லைங்க சத்யா மூவிஸ் தயாரிக்கிற படத்தின் கதைகளை அவரோட என்ன ஆர் சண்முகம் ஒரு ரைட்டர் இருந்தார் பா நீலகண்டன் இவங்கெல்லாம் அவங்க குரூப் அப்போ இவர் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவார் இவர் ஓகேனா அவர் ஓகே ஆனா அதிகார தலையீடு அதிகமா இருந்துச்சு அதாவது எம்ஜிஆர் என்ன செய்யணும்னு கூட இவர் தான் வழிநடத்துவாரு எந்த நடிகை நடிக்கணும் அவரோட ஹீரோயின் நடிக்கணும்ன்றத தான் தீர்மானிப்பார் அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் தெரியும் அழுத்தம் கொடுப்பாருமே டைரக்டர் யார் விரும்புறாங்களோ அதை சத்தி இவர்கிட்ட சொல்லி பண்ணுவாங்க அதில் ஒன்னு ரெண்டு ஆலோசனை எம்ஜிஆர் சொல்லலாம் ஏன்னா போன படம் ஜெயலலிதா அவர் சேர்ந்து நடிச்சிருந்தா இந்த படம் தேவி தேவியான ஒரே ஹீரோயின் நடிச்சா மக்களுக்கு பிடிக்காது அதனால மாத்தலாமே தவிர அதுல சர்வாதிகாரம் நம்ம ஐயா வந்து ஆரம்பி பண்ண மாட்டார் யோசனை சொல்லுவார் அது எம்ஜிஆர் ஒன்னு சொன்னா இதை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவார் அத பல எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டு இருக்காரு பல விஷயங்களை ஒன்னு ரெண்டு அவர் சொன்னா இவர் மறுக்க மாட்டார் ஆரம்பி மறுக்க மாட்டார் இப்படித்தான் ஒரு கணவன் மனைவி மாதிரியே ரெண்டு பேருமே ஆலோசனை பண்ணி விட்டு கொடுத்து அந்த சார் ஒரு மேனேஜரா இருந்தவர் அவரையே வழிநடத்தி இருக்காரு அவரையே இயக்கியிருக்காருன்ற பொசிஷனுக்கு வந்திருக்காரு அதுதான் நம்பிக்கை நேர்மை தொடர்ந்து தொடர்ந்து தான் நீங்க சொல்றீங்க நம்பிக்கை நேர்மை நிர்வாகத் திறன் ஓ அந்த அளவுக்கு அவரே கணக்குல தவறே வராது உம் தவறே வராது யாரும் ஆரம்பி கணக்குல வராது உம் தனக்கெனே அதையும் பண்ணிக்க மாட்டார் எம் ஜி ஆர்னா எம் வாங்க சார் இவ்வளவு அரசியல் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே சார் இருக்க மாட்டாங்க அதுல வித்தியாசமான மனிதர் ஆரம்பி எம்ஜிஆர் சொத்து எவ்வளவு இருக்குன்னு எம்ஜிஆர் தெரியுமா தெரியாதா ஆரம்பிக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஆரம்பிக்குதான் அவரு அதான் அரசியல் அந்த பிஸி மக்கள் தலைவர்லாரு அதனால பல விஷயங்கள்ல ஆரம்பிதான் வாங்கி சொத்து சேர்த்து வச்சார் உம் சொல்லிடுவாரு இதை வாங்கி இருக்குதுன்னு சொல்லிடுவாரு இப்போ நீங்க விஜயகாந்த் கிட்ட இப்ராஹிம் ராவுத் இருந்தாரு இளம்பருவத்து நண்பர்கள் அந்த கடைசியில ஒரு தகராறு வந்தது சொல்லணும்ல ஏன்னா அவங்களுக்கே உயிர் தோழர் ராவுத்தர் போது விஜயகாந்த் கண்கலங்கி கதறி எழுதார் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு மதுரையில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சென்னை வந்தவர்கள் கடைசியில என்ன குற்றச்சாட்டுன்னா நான் நடிக்கிற ஹீரோவா பட் எனக்கு வாங்கின இப்ராஹிம் ராவுத்தர் தான் சொத்தெல்லாம் வாங்கினவர் இப்ராஹிம் ராவத் தான் சொத்தலாம் வாங்கினார் விஜயகாந்த்க்கு தெரியாது ம் அப்படிதான் அங்கேயே இருந்தது அவரோட பினான்ஸ் இப்ராஹிம் ராவத் டேட்டு கொடுக்கறதுல இருந்து விஜயகாந்த் டேட்டு கால் சீட் கொடுக்கறதுல இருந்து இப்ராஹிம் அதான் விஜயகாந்துக்கு எப்படி இப்ராஹிம் ராவத் வரும் அதே போல எம்ஜிஆருக்கு அவ்வளவு அவ்வளவு ஒப்பிட முடியாது அதை விட உயர்ந்தவர் அதை விட உயர்ந்தவர் அதை விட நான் சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா கடைசியில் ரெண்டு கல்யாணம் ஆகி இவர் பிரிஞ்ச பிறகு நண்பர்கள் விஜயகுமார் டி சிவா இவங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் அப்போ ராவுத்தர் சொல்றார் என்ன தனியா விட்டான் நீங்க போய் பார்த்து எனக்கு இப்போ ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க நான் புழைச்சிக்குவேன் அப்படின்னு இப்ராஹிம் சொல்லி அவங்க நண்பர் அவர் ரொம்ப எளிமையாக பழகுவார் ஓ ப்ரொடியூசராக மாட்டார் அவர் ஆமா அவரும் சேர்த்து படம் சரி சரி இவர் பேர்ல எடுத்த படம்லாம் அவர் படம் நிறைய உண்டு அப்போ போய் கா விஜயகாந்த் கிட்ட கேக்குறாங்க இவ்வளவு காலம் சின்ன வயசுல இருந்து இருந்தீங்க நல்லதே கெட்டதே இப்போ வித்தியாசப்பட்டீங்க இப்ப ஒரு படம் கால்ஷீட் கேட்கிறாரு அதை கொடுத்துட்டீங்கன்னா அவரு பண்ணிய பண்ணிக்கிற என்றாருங்க எல்லாம் ரைட்டா இப்போ நான் நடிச்சேன் அவன் என் டேட்டு பார்த்தான் ஆனா ரெண்டு பேருடைய டாக்குமெண்ட் எடுங்க சொத்து எனக்கு அதிகமா இருக்கா அவனுக்கு அதிகமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் விஜயகாந்த் சார் நடிச்சதெல்லாம் யாருக்காக பணம் வந்தது இவரு டேட்டு பார்த்தவர் தான் சரி பட்டு அவருடைய வருவாயில சொத்து பார்த்தீங்கன்னா என்ன விட ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட இருந்ததுன்னா இப்ப சொல்லுங்க யார் நல்லவன் கேட்டவன்னு நான் நடிச்சு உழைச்சேன் எனக்காக தானே வந்தது அவனுக்கு கேள்வி கேட்டவனும் நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க அப்புறம் விஜய ராவுத்தருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னு வச்சுங்க கிடைச்சி ஒரு படம் நடிச்சாரு ராவுத்தருக்கு அது ஏன்னா அவங்க நட்புள்ள கோளாறு சொல்ல நான் சொல்லலை அங்கே ஒரு விரிசல் வந்தது அவர் சொத்து விவகாரம் பாருங்க ஆனால் எம்ஜிஆர் கூட இருந்த உயிர் ஆரம்பி ஒரு சொத்து அங்க அதை வச்சு பயன்படுத்துதல் சரி தனக்குன்னு எதுவும் இல்ல சத்யா ஸ்டுடியோல பட லாபத்துல எம்ஜிஆரே கொடுத்ததுதான் வந்ததுல ஒன்னா இப்ப இருக்கிற சொத்து வாங்கிருக்கலாமே தவிர தவறுகள் பண்ணி கணக்குல தப்பு பண்ணது இல்ல அப்படி இருந்தா எம்ஜிஆர் சேர்க்க மாட்டார் கிட்ட எம்ஜிஆர் கூட ஒன்னு இருக்கு சரியா நடந்திருக்கும் மட்டும்தான் இவர் கடைசி காலம் எம் ஜி இருந்தார் என்றால் எவ்வளவு நாணயம் நேர்மையாக நடந்திருந்தா எம்ஜிஆர் கடைசி காலம் வரைக்கும் வச்சிருந்தார் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் புரூக்லின் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து யார் யார் போய் பார்க்கணும்

யார் வழி நடத்தியது ஜெயலலிதா அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஆரம்பியுடைய அந்த மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சோ எம்ஜிஆர் கிட்ட குறையில அந்த மவுஸ் தொண்டர்கள்ட்ட எந்த வகையில் அவருக்குன்னு ஒரு லட்சக்கான தொண்டர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் ரசிகர் மன்றத்தை கட்டி காப்பாத்து இங்க சார் ஆரம்பி சார் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஆமா வேற யாரு தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சது யாரு இந்த ஜெகத் ரட்சகன் ஏசி சண்முகம் ஜே பி மதுசூதனன் எல்லாரையும் கட்டி காத்து வளர்த்தது இவர் தானே ஆரம்ப ஆரம்ப பேர் அவர் கட்சி தொண்டன் போனா காலையில எட்ரா ஒன்போது மணிக்கு ரூம்ல இருந்து வெளியே வருவார் நூற்று கணக்கான வெளியே நிற்போம் அப்படியே லைனா ஆளுங்களை பார்த்து ஒரு மகிழ்ச்சியா செய்யறாரோ செய்யோ சந்தோஷம் மரியாதையோட வரும்போது திருப்தியா வரும் அதே மாதிரி மாலையில மாலையில தூங்கி எழுந்து அஞ்சரை ஆறு தான் வெளியே வருவார் உம் வந்தா எல்லாரையும் சந்திச்சிடுவாரு லெட்டர் குடுத்தா வாங்கிட்டு அத நைட்ல பழிச்சிட்டு யார் யாருக்கு என்ன உதவி பண்ணணுமோ அத பண்ணுவார்

இதுக்கு முன்னால தான் பாக்யராஜ் அனுப்பி அந்த போட்டோ இது வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து எலெக்ஷனுக்கு அத விட்டது அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்துல எல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னே பிரச்சாரம் பண்ணதாலும் பண்ணாரு அதெல்லாம் உடைச்சதே இவர்தான் யார் ஆரம்பியர் ஆமா ஆமா என்ன மாதிரி வீடியோ எல்லாம் அப்ப வெளியிட்டாங்க சார் எம்ஜிஆர் அமெரிக்கா அவர் இல்ல போயிட்டாரு அவரை சும்மா வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சுட்டு எலெக்ஷனுக்காக பண்றாங்கல்லாம் சொன்னாரு பட்டு அது எல்லாம் பின்னால வாபஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க ஐயா ஆரம்பி தான் அதெல்லாம் உடைச்சி இருக்கிறார் என்று காட்டுவதற்காக தான் பாக்யராஜ் அனுப்புறாரு ஏன்னா பாக்யராஜன் வாரிசு கலை வாரிசுன்னு கலைவாணர்ல அறிவித்தவர் எம்ஜிஆர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் சென்னை மாவட்ட செயலாளர் நான் தலைவர் இப்போ அந்த எலெக்ஷன்ல எனக்கு ராயபுரம் தொகுதியை கொடுக்குறாரு குமரி அனந்தன் தலைவர் அவர் குமரி அனந்தன் குமரி அனந்தன் கட்சி தலைவர் காந்தி காமராஜ் காங்கிரஸ் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் அஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட் ஏடிஎம்கே கொடுக்குது ஆர்எம்பி கொடுக்குறார் ஒரு சீட் எம்பி அது மத்திய சென்னையில் அர்னஸ் பால் நிற்கிறார் ராயபுரத்தில் என்ன குமரியான ஆலங்குளமோ ஏதோ ஒரு தொகுதி அப்படி நாலு பேர் இப்போ நான் டீச்சராக கார்பரேஷன் டீச்சராக இருந்தவன் அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு நாமினேஷன் போடுறேன் அப்போது என்கிட்ட பணம் கிடையாது ஏடிஎம்கே தம்பிகள் க பகலானா அண்ணனை போல ஒரு கேண்டிடேட் உண்டானுவான் ராத்திரி ஆறு ஏழு மணி ஆச்சுன்னா இல்லைன்னா அண்ணா யார் எலெக்ஷன் வந்து ரூபா உங்கள ஆமா அப்போ போலீஸ் ரிப்போர்ட் என்னன்னா ராயபுரம் தொகுதியும் சைதாபேட்டை சைதாமி இவர் சிஷியன் இதை தான் ஜெயிக்கிற மாதிரி சென்னையில ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இவர் என்ன கூப்பிடுறாரு ஆள வச்சு அன்னைக்கு தான் வந்து முதல் முறையா அபி சண்முகம் சாலையில இந்த எல்டாம் சோடா அங்க தலை இப்ப இருக்கிற ஆபீஸ் அங்க வந்து அவரை பாக்குறாரு பார்த்தோன்னா ஓ நீ தான் ராஜனா ஆமையா என்ன தொகுதி நல்லா இருக்குன்றாங்க எதை செலவு பண்ண மாட்டேன்றே ஐயா நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்து பத்து நாள் ஆச்சு ரிசைன் பண்ணேன் இந்த சீட்டு ஒதுக்குன பிறகு தான் ரிசைன் பண்ணுறேன் என் பொண்டாட்டி காலத்தில் ரெண்டு செயின் தான் இருந்தேன் அஞ்சு சவரன் அஞ்சு சவரன் இந்த ரெண்டு செயினே அடமானம் வச்சு தான் இதுவரைக்கும் செலவு பண்ணேன் என்கிட்ட பணம் கிடையாது இது இலக்கிய செல்வர் குமரியானு தெரியும் அப்படியாயா நாலு நாளைக்கு முன்னால் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டேன் ஒன்று செலவுக்குன்னு ஐயா எனக்கு வரல அப்ப நீங்க கூட்டணி கட்சி கூட்டணி இல்லை கூட்டணி ஆனால் காங்கிரஸ் காக்கா தேக்கா அதுதான் காந்தி காமராஜ் பண்ண ஒன்று அப்போ ஒன்று வரல இல்லையா ஆமையா வரலையா தொகுதி நல்லா இருக்கு இனிமேல் நீ என் கேண்டிடேட் செலவ பற்றி கவலைப்படாது அன்னைக்கு உயிர் வந்ததுங்க எனக்கு இருந்த அப்புறம் அன்னைக்கே அஞ்சு லட்சம் ஏடிஎம்கே தொகுதி செயலாளர் சோமசுந்தரம் அவங்ககிட்ட கொடுத்து டாக்டர் செலவு பார்த்துக்கோ ராஜனை தொல்ல தொல்லை பண்ணக்கூடாது இதெல்லாம் வார்த்தைகள் அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தது என் உயிரே ஒவ்வொரு ஏடிஎம் கேட்குறேன் என்ன கேட்பான் பகல்ல பாராட்டுவான் அண்ணன் தான் சரியான கே நைட்ல தண்ணி எடுக்க காசு கொடுக்கலன்னா அது ஏடிஎம் பழக்கம் உள்ளவங்கதான் இல்லைன்னா உன்னை யார் இன்னைக்கு சொல்ற ஆண்டு இல்லைன்ற நீ வந்து எலெக்ஷன்ல உன்னை யார் நீங்க சொன்னிரு அழுவ நைட்ல போய் அப்போவும் கொஞ்சம் வீடு அடமானம் வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கி செலவு பண்ணு குமரி அனந்தன் பார்த்தீங்களா உங்க தலைவர் அவரு தான் அவரு தான் என்ன வசூல் பண்ணி கொடுக்க சொன்னாரு அது வேண்டாம் அவர் சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் நான் அவர் விஷயத்துல போக விரும்பல அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது எழுநூறு ஓட்டில் தான் நான் தோக்கிறேன் ரொம்ப கம்மி ஓட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டில் சைதே துரசாமி ஜெயிக்கிறார் நான் எழுநூறு ஓட்டில் தோக்கிறேன் அது கள்ள ஓட்டு ஏழுமலை நாய்க்குன்னு ரவுடி அந்த ஏரியாவே அப்போ சிட்டிங் எம்எல்ஏ பொன்னுரங்கன் தான் நான் எதிர்த்து நிற்கிறது அவர் எம்எல்ஏ போலீஸ்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு திமுக திமுக ஆட்சி அப்ப திமுக கலைஞர் செய்ய அதனால போலீஸ்லாம் அங்க கொஞ்சம் பண்ணல அதுல தோத்த இல்லைன்னா சாயபுரத்துல பயங்கர செல்வாக்கு உள்ளவன் நாடார் சமுதாயம் மீனவர் சமுதாயம் என் சகோதரம் அது விட்டுருங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு இவர் தான் என்னை கூப்பிட்டு அந்த நிதி கொடுத்து என்னை காப்பாற்றியவர் பிறகு எலெக்ஷனுக்கு அப்புறம் என் வீடு ஏலம் போகிறதுக்கு வருது எங்க எக்மோர் பெண் சொசைட்டி அப்ப நான் ஐயா இந்த மாதிரியா கொஞ்சம் பணம் எக்மோரில் ஏலம் போறதுக்கு வருது அம்மையா கொஞ்சம் வந்ததும் வரல மீதிய நான் அந்த அடமானம் ஏன் பண்ண எக்மோர் சொசைட்டியில் அப்படியா கூப்பிட்டாருங்க அது உடையாடுது உடையார் மருமகனை கூப்பிட்டாரு ராஜன் ஏதோ பதினெட்டு லட்சம் வருதாமே வட்டியெல்லாம் சேர்த்து ஆமையா பலவா பல விஷயமா கட்டல அவங்ககிட்ட பணம் அப்போ வந்து ரெண்டு படம் எடுத்து மானியம் வருது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு படத்துக்கு அப்போ பத்து லட்சம் எனக்கு செக் வந்துருச்சு தான் போகிறேன் அவர்கிட்ட சரியா ஒரு பதினஞ்சு லட்சம் கேக்குறாங்க அதை கட்டிடுறேன் மூணு லட்சம் விட்டு கொடுங்க ஐயா நான் உரிமையோடு பேசுவேன் ஐயா கிட்ட ஐயா இந்த பாருங்க ரெண்டு செக் கவர்மெண்ட்டு வந்து ரெண்டு படத்து செக் அஞ்சு அஞ்சு இதை தவறே கிட்ட பத்து காசு கிடையாதா அப்படின்னு டேபிள் அவர்கிட்ட போட்டேன் ஏதாவது நீங்க பண்ணி வேணா என்ன காப்பாத்துங்க இந்த பாரு அவன் அவள் தான் உண்மைதான் பேசுவான் அவன் போய் பேசால அவனால் அதான் முடியும் இந்த பத்து லட்சத்தை நாளைக்கு வாங்கிட்டு அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இவனுக்கு எலெக்ஷன் தந்த சந் சமயத்தில் தந்த அந்த உறுதி இருக்க அடுத்து இப்போ என் உயிரை காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு என் மான மரியாதையெல்லாம் காப்பாற்று அப்புறம் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் போய் இந்த பத்து லட்சத்தை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை காப்பாற்றி விட்டுவரு என்ன மட்டும் இல்லை இதை போல எத்தனையோ இருக்கு இவ்வளோவும் செஞ்சிருக்காரு ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சிக்குள்ளாறு ஜெயலலிதாவுக்கு எதிரான நிறைய வேலையவே செஞ்சிருக்காரு ஆமா சார் அது அரசியல் சார் அதெல்லாம் அரசியல் சாணக்கேத்தன் அந்தமாதிரி டாமினேட்டட் பர்சன் இல்லை ஜெயலலிதாவின் வளர்ச்சி பிடிக்கவில்லைய ஒரு வேலை ஆரம்ப இருப்பேன்ல சரி எல்லாம் பிடிக்காமல்ல அவங்களுடைய டாமினேஷன் சார் இயற்கையா ஷூட்டிங்ல கூட அந்த அம்மா சர்வாதிகாரி நான் இப்ப சொல்றேனே எம்ஜிஆர் கால் மேல கால் போட்டு யாருமே எம்ஜிஆர் கால் கால் போட மாட்டார் ஜெயலலிதா அவர் ஆக்ட் பாரு சோலோ இவர் சைடுல ஒரு புக்கை வச்சுக்குவாங்க கால் மேல கால் போடணும் இந்த அம்மா சொல்றதா செய்யணும் தெரியுமே நாட்டுக்கே தெரியுமே அவங்க டாமினேட்டிங் பர்சன் அதை ஏற்க மாட்டார் அவரு வந்து சுதந்திரமா எல்லாருக்கும் விட்டு கொடுத்து யோசனை சொல்ல பண்ண ஒரு நாகரிகமா அப்போ வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்களா அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்து ஆகிட்டாரு சார் எம்ஜிஆர் அது மட்டுமா சில நேரம் ஆரம்பிய தூக்கி விட்டு அந்த அம்மா இறக்கியிருக்காரு பேலன்ஸ் பண்ணுவார் சார் எம்ஜிஆர் சரி சரி இந்த அம்மா கொஞ்சம் ஹெட் வைட்டா போகும்போது டப்புன்னு அடிச்சிட்டு இவரை தூக்கி விடுவாங்க இதெல்லாம் அரசியல் தேர்ந்த மோது நீங்க முத்துசாமி போன்ற மந்திரிகளை கேட்டு பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேலன்ஸ் பண்ணுவார் எம்ஜிஆர் அதனால இதுக்காக ஆரம்பி விட்டு கொடுக்கவே மாட்டார் எம்ஜிஆர் யாரையுமே நெருங்க விட மாட்டாரு யார் எம்ஜிஆர் யாருன்னா பார்க்கணும் இவரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆளுமை பண்ணாரு சார் என்ன ஜேடிஎம் கே சேர்த்தது யார் தெரியுமா யார் சார் நான் எலெக்ஷன்ல எழுநூறு ரோட்ல தோத்துட்டேன்ல அடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல குமரி ஆனந்தம் வந்து டெல்லிக்கு போய் ஒரு உண்ணாவிரதம் உட்காரார் கங்கை இங்கே வர வேண்டும் குமரி கடலை தொட வேண்டும் எதுக்குன்னா ராஜீவ்காந்தி கவனத்தை ஈர்ப்பதற்காக அடுத்து காங்கிரஸில் சேருவதற்காக என்ன கூப்பிட்டார் நான் சொல்ல அண்ணே உங்கள் காங்கிரஸுக்கு போக போகிறீங்க நான் வரல எனக்கு ஐயா ஆரம்பி எலெக்ஷன் நேரத்தில் என் உயிரை காப்பாற்றினார் அதனால் நான் ஐயா கூட இருக்க போகிறேன்னு நேராக ஐயா கிட்டே போனேன் ஐயா அவர் அப்படி போகிறேன் போட்டேன் அவருஷ்டே அது நான் வந்து உங்களோட இருக்க போகிறேன்னு அப்படியா அவனு எம்ஜிஆர் பிஆர் கிட்ட சொல்லி ராஜன் வரான் ஐயாவுக்கு எம்ஜிஆருக்கு அப்போ உடல் நலம் இல்லாமல் கையை வச்சுட்டு இப்படி இப்படி கச்சி போச்சு ஒத்துவார் எம்ஜிஆர் ஆமா நான் நேரில் பார்த்தேன் கால் அந்த அந்த வேதனையோட கால் மணி நேரம் என் குறைய கேட்டார் சார் எம்ஜிஆர் ஐயா தான் அனுப்பி வச்சாங்க சேர்த்தா அப்புறம் ஏடிஎம்கே ஆன நான் ஐயா கூட இருந்தேன் அப்போ ஜெயலலிதா வந்து தலைமை அவர் இறந்த பிறகு அவர் போன பிறகு இந்த அம்மா வந்து பதினொன்றரை மணிக்கு வந்தாங்கன்னா தலைமைச் செயலத்துக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நிப்பாங்க நடுவில் அந்த காலி இடத்துல ஏன்னா வெளியூர் காரங்கள்லாம் வந்தா இவங்க அப்பவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஐயா அங்க மாட்டாரு சரி எப்பாவது போவாரு கணக்கு பாக்குறது எல்லாம் பண்ணாரு இவர இங்கதான் இவர் வீட்டுல தான் அம்மா செல்வாக்கு அப்படி உயர்ந்தது அப்போ என்ன அதுக்கப்புறம் அவரு திருநெல்வேலி பயோஎலெக்ஷன் நிக்கிறாரு எம்ஜிஆர் இருக்கார் அப்போ எலெக்ஷன் நிற்கும் போது நான் அங்க போய் நானும் ஐஸ்வரி வேலன் அவன் கூடவே நானும் போய் அங்க பிரச்சாரம் பண்ண ஐயா ஐசரி கணேசோடைய அப்பா ஐஸ்வரி கணேசம் என் மச்சான் அதனால நாமும் அண்ணா ஒன்னாவே இருப்பேன் எப்போவுமே ஐயாவுக்கு தெரியும் அங்க போய் பிரச்சாரம் பண்ணா அவர் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்பி வச்சார் உம் இதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் கிட்ட அனுப்பி வச்சு ஏடிஎம் கீழே சேர வச்சாரு எல்லா உதவியும் நேர்ல பார்த்தோம் சார் நான் ஒன்போது வருஷம் ஐயா கூடவே இருந்து நான் சொல்றேன் வீட்டை காப்பாத்தி கொடுத்தாரு இளம் போகாம ஆனா அத விட தொண்டு எவ்வளவு இருக்கும் கட்சி உடைந்த போது அதிமுக ரெண்டா உடையும் போது ஜானகி அம்மையார் கூடவே இருந்துகிட்டு நிறைய வேலைகளை இவர்தான் செஞ்சாரு இவர் தான் செஞ்சாரு ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டு தான் செயல்படுவாரு அவங்களுடைய அந்த சர்வாதிகார போக்கு பிடிக்காதவர் அப்ப ஜானகி அம்மா வச்சுட்டு பண்ணலான்னு முயற்சி பண்ணாரு பண்ணி அந்த எலெக்ஷன் வரைக்கும் போரா சின்னம் சேவல் சின்னம் எலெக்ஷன் வரைக்கும் ஐயா கூட இருந்துதான் பண்ணாங்க அது அரசியல் அவங்க ஜானகி அம்மா வருங்க எம்ஜிஆர் பேர் சொல்லுங்க அதுக்கப்புறம் அதை மாறி போய் அப்போ மறுபடியும் ரெண்டு பேருமே தோத்துட்டு கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு என்ன அப்புறம் நைன்டி ஒன்ல எல்லாத்தையும் ஜாயின் ஆயிட்டு அந்தம்மா சிஎம் ஆனாங்க அந்த ஒன் இயர் நான் அதுல இருந்தேன் அப்போ அந்த பிறகு சிஎம் ஆன பிறகு ஏடிஎம்கேல ல நைன்டி டூ வரைக்கும் இருந்தேன் பிறகு இந்த காலில் விழற கலாச்சாரத்தை பார்த்தோம் ஆமா ஆமா பொட்டு போட்ட போட்டு விட்டுன்னு விழுறேன் இது நமக்கு ஆகாது ஆரம்பி அப்போ ஜெயலலிதாவின் கீழ இருந்தாரா இல்ல இருந்தா அந்த பீரியட்ல அந்த அம்மா ரெண்டு பேரும் காம்பரமைஸ் ஆகி அவங்க அம்மா அமைச்சர் குடுத்தாங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறுல எஜுகேஷன் மினிஸ்டர் குடுத்தாங்க அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் குடுக்கும் போது என்ன வந்து கல்வி ஆலோசனை குழுன்னு ஒண்ணு உருவாக்குனார் அப்ப என்ன ஒரு மெம்பரா போட்டாரு சரி சும்மா கூட இருக்கவங்கள சும்மா விடமாட்டா உழைச்சவங்கள ஆரம்பி பெரிய மரியாதை அப்புறம் எம்ஜிஆர் கு எம் எல் செலக்ட் பண்ணி குடுக்கறதே ஆரம்பிதான் எம்ஜிஆரு சரி இப்ப ஜெயலலிதா இருந்த போது சசிகலா தானே நிறைய எம்எல்ஏக்கள் ரகம் பண்ணாங்க அந்த அம்மா நேரடியா பாத்துட்டாங்களா நிறைய அதுல அவங்க சமுதாய மக்கள் அதிகமா உள்ள போகுது அதுல தான் சசிகலா ஆனா ஆரம்பி வந்து பொதுவா பாப்பாரு அவருக்கு வந்து இந்த சமுதாயம் கிடையாது எல்லாத்துலயும் திறமையானவங்களை முத்துச்சாமி இந்த பக்கம் ஏசி சண்முகம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க ஐயா ஆலோசனை தான் கொடுப்பாரு ஓ ஒன்னு ரெண்டு ஐயா மாத்துவார் எம்ஜிஆர் ம் மேக்சிமம் ஆரமிக்கு கொடுக்குறத எடுத்துக்குவாரு ம் ம் அவருக்குள்ளேயே கான்ட்ரவர்சி வர்றவங்க இருக்காங்களா ஜெயலலிதா பிரிவாளுங்க அவர் பேலன்ஸ் பண்ணுமே எப்படி சமாதான் பண்ணார் யார் ஜெயலலிதாவோடவே இவ்வளோ மோதல் போக்கையும் கையில் எடுத்துட்டு அந்த அம்மா கூடவே பார்த்தாரு சரி ரைட்டு நம்ம எம்ஜிஆர் ஃபாலோயராக இருக்கணும் எம்ஜிஆர் கூட இருந்துட்டோம் இந்த அம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் கூட இருப்போம் அந்த மரியாதை கொடுத்தாங்களாம் ஆமியா ஜெயலலிதா கொடுத்தாங்க கொடுத்தாங்க

எம்ஜிஆர் கூட நெருக்கமா இருந்தவங்களெல்லாம் அப்படியே ஓரம் கட்டினாங்க இவங்க வந்த பிறகு இல்லையா ரசிக ஜெயக்குமார் அந்த மாதிரி எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் அதெல்லாம் சசிகலாவில வந்தது இவங்களை சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் காலடியில என்னைக்கு கிடப்பாங்க அப்படின்னு எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒதுக்குனாங்க அந்த பீரியட்ல தான் ஆரம்பிய மினிஸ்டர் இருந்து எடுத்தது

இல்ல சார் ஒரு பேச தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து இருந்தது இருந்தது ஆரம்பி ரஜினி பேசுறது இவர் எழுதி கொடுத்தா பேசினாரு ஜெயலலிதாவின் பார்வையில அப்படிதான் தெரிஞ்சிருச்சு ஆரம்பி அப்படிதான் சொல்றேன் அவங்க ஒண்ணு சந்தேகப்பட்டா ஒட்டன் முடிச்சிருவாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஆரம்பி அங்க உட்கார்ந்து என்ன மயக்க பிடிச்சி நாகரிகம் உள்ளவர் அங்க மயக்க பிடிச்சி ரஜினிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா சரி தப்பு முடியாது அவர் பேசினாரு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை மனசுல வச்சுக்கிட்டு இவரை க்ளோஸ் பண்ணாங்க தூக்கிட்டாங்க ஆமா அதுக்கு இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் விழா வந்து படவிழா படவிழா பட தானே அது பாட்சாவா பாட்சா பட விழா இவர் ப்ரொடியூசர் அவர் நடிகர் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுகை அதிகமாக இருக்குது ரஜினியை வளர்க்கணும்னு ஆரம்பிரப்பன் விருப்பப்பட்டாரோ ஒரு வேலை அதெல்லாம் ரஜினி பெருசா வளர்ந்துகிட்டு வர்றாரு ரஜினி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ஆரம்பிரப்பன் தான் ரொம்ப முயற்சி பண்ணாராமே இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினியை வளர்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சா இல்ல ரஜினியை வளர்த்து விடலாம்னா இங்க சர்வாதிகாரம் தாங்க முடியல அதனால அவர் நினைச்சு இருக்கலாம் அது எனக்கு நேரடியாக தெரியாது என்ன ஒரு வேலை இருக்கலாம் எம்ஜிஆருக்கு அடுத்து செல்வாக்கை பெறுபவர் ரஜினி ரஜினி அதுக்கு மைண்டை ஒத்து வரல சரி அந்த காலத்துல இருந்தே என்கிட்ட சொன்னார் டூ தௌசண்ட்ல எனக்கு அரசியல் ஒத்தே வராதராஜர் ரஜினி ஐயா நினைச்சிருக்கலாம் இப்ப இருக்கிறதுல செல்வாக்கு ரஜினிக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் எனக்கு நேரடியாக ஐயா கிட்ட இதை பத்தி நான் பேசுனதே இல்லை அதனால ஒவ்வொரு சர்வாதிகாரியமா இருக்கு காலில் புசு புசு புசுகுன்னு தொண்டர்கள் விழுந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர் உண்மையான ரசிக விடமாட்டான் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்களே அவர் காலத்துல வாழ்ந்தவங்க அத ஓரம் கட்டிட்டு புதுசு புதுசா விட்டாங்க பாருங்க ஜெயக்குமார் ராயபுரம் ஜெயக்குமார் மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க தான் காலையில் விழுந்தாங்க அது ஐயாவுக்கு பிடிக்காது அப்பவே அந்த காலகட்டங்களில் ஜெயக்குமார் அதிமுக ஆமா முதல் எம்எல்ஏ ராயபுரம் தொகுதி இல்ல சரி உங்க தொகுதியில தான் ஆமா என் தொகுதி தான் நீங்கும் போது எனக்கு வேலை பார்த்தாரு உண்மையா வேலை பார்த்தார் ஜெயக்குமார் உண்மையா வேலை பார்த்தாரு நான் ஜெயிக்கணும்ன்றதுல உண்மையா வேலை பார்த்தாரு அப்படி வளர்த்து அவங்க எப்படியெல்லாம் செல்வ முதல் சார் அந்த தொகுதி ஏன் ஜெயக்குமார் கொடுத்தாங்கன்னா ஜெயலலிதாவுடைய அண்ணன் பேரு ஜெயக்குமார் சரி பேரு ஆமா இப்ப குடும்ப பேர் அது ஜெயராமன் அவங்க அப்பாவா ஆமா ஜெயராமன் ஜெயக்குமார் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல் தொகுதி ராயபுரம் அங்க ஒரு ஜெயம் வரணும் இருக்கா இந்த ஜெயக்குமார் கொடுத்தாங்க அப்பா அவர் பெரிய ஆக்டிவ் எல்லாம் கிடையாது சசிகலாவும் நடராஜன் மட்டும் தான்

சசிகலா கட்டாயத்தானே கட்டணும் இந்த காலில் விழும் கலாச்சாரம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காம தான் விளக்கிட்டாரு ஐயா அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது கால் தொட்டு அவரும் அவர் அனுபவம் வேற நானும் அவரை விட ஒரு இருபது வயசு கம்மி அதனால நானே அப்போ ஒரு பத்தொன்பது வயசு கம்மி என்ன ஐயா காலில் விட ஐயோ ஈரியா ஐரியா அப்படி

அப்படியெல்லாம் இருந்தவர் ரொம்ப விசுவாசமாக இருந்தாருன்றீங்க எம்ஜிஆர் புகழ பரப்பணும் எம்ஜிஆர் பெயரை கொண்டு போய் சேர்க்கணும் எம்ஜிஆர் உடைய சேவைகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் பின்னால் அவருக்கு எதிர்ப்புறம் அரசியல் செய்தவர் அவருக்கு எதிராக அரசியல் செய்த கலைஞரோடு ரொம்ப நெருக்கமாயிட்டார் ஆரம்பி நாங்கள் பெரியார் காலத்துல ஒன்றா இருந்தவங்க இந்த அம்மா எம்ஜிஆர் கிட்ட அவ்வளவு விசுவாசமா இருந்த ஆரம்பியிருப்பன் கலைஞர் கிட்ட போறாருன்னா அவருடைய விசுவாசம் உண்மையா உண்மையா பொய்யான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்ன கலைஞர்கிட்ட போனதால என்ன நாற்பது ஆண்டு நட்பு எம்ஜிஆர் கலைஞர் எப்படி இருந்தாங்க இடையில கட்சியால வேறுபட்டார்கள் சார் அதுக்கு எம்ஜிஆர் கூடவே இருந்தார் எம்ஜிஆர் இல்லாத காலத்தில் இந்த அம்மா பெரிய சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அதை விட இது பெட்டர் அப்படின்னு கலைஞரோட அலைன்ஸ் போனார் அலைன்ஸ் போனார் உண்மைதான் என்ன தவறு அதிமுக வலிமையா இருக்கணும்னு நினைக்கலையோ ஆரம்பி எப்படி நினைப்பாங்க நீங்க அங்க இப்ப தலைமையேற்றிருக்கவங்க வந்து சர்வாதிகார நடக்கும்போது மரியாதை இல்லாமல் நடக்கும்போது எப்படி வலிமையா இருக்குன்னு நினைக்க முடியும் எம்ஜிஆர் பேர் சொல்ற ஒரு பக்தனா இருக்கணும்ட்டு இவர் எம்ஜிஆர் கடன் ஆரம்பிச்சாரு அப்போ அரசியல் மாற்றங்கள் வருகிற போது சரி கலைஞர் பெட்டர் அவருடைய நண்பர் அப்படி இவங்க பார்க்குற மாதிரி கலைஞரை ஒழிக்கணும்னு அவரோ அவரோ ஒழிக்கணும்னு இவரெல்லாம் கிடையாது இவங்களுக்குள்ள இருந்த நட்பு வந்து சாதாரண நட்பு இல்லை அது கலை ஆரம்பியை விட யாருக்கு தெரியாது அவங்க நட்பை பற்றி ஜெயலலிதா எவ்வளவு தெரியும் ஆரம்பிக்க தெரியும் தெரியும் எப்படி இருந்தாங்களா அதனால அவர் மாற்றம் அரசியல் மாற்றம் எம்ஜிஆர் பேரை சொல்ல ஒரு கட்சி வேணும் கடைசி காலம் வரைக்கும் இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருக்காரு நட்பு வேணாங்க இருக்கலாம் ஒரு அரசியலுக்காக ஜாயின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏன் ஐயா கலைஞரே ஆரம்பி வீட்டுக்கு போவார வாழ்த்து சொல்ல பிறந்த நாள்ல செப்டம்பர் ஒன்பது தமிழ்நாடு முதலில் ஸ்டாலின் அது மட்டும் இல்ல ஆலோசனைகள் பெறுவதிலும் ஆரம்பிக்கிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறேன் பெரிய ஆலோசனை காலெல்லாம் விழுந்து வணக்கம் ஆமா ஆமா அவர் ஒரு பிள்ளை மாதிரிதான் ஆரம்பிக்க அவர் ஒரு பிள்ளை மாதிரிதான் அப்பா என்ன மரியாதை கொடுத்தாரு ஆரம்பிக்க அதை இன்னைக்கு கொடுக்குறாரு எவ்வளவு தலைவர்களை போய் ஸ்டாலின் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு பெரிய மரியாதை கொடுக்குறாரு சார் தலைவர்களுக்கு அதனால ஆரம்பி ஏ ஆரம்பி அவர்களை ஸ்டாலின் பெரிதாக மதிக்கிறார் அவருடைய தேவையான போது அவருடைய ஆலோசனையும் பெறுவார் ஆனால் உண்மையா அதிமுக தலைவர்கள் தான் அதெல்லாம் செய்யணும் அவங்க கைவிட்டாங்கல்ல அந்த அம்மா கரெக்டாக பண்ணாங்க சார் அவங்க வந்து வளர 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 ஆட்சியை பிடிக்கும் போது எம்ஜிஆருடைய உண்மை தொண்டர்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க அதெல்லாம் ஆரம்பியும் வந்துட்டாரு அதில் ஒதுக்கிட்டாங்க அப்போ இவருக்கு புதுசா வந்தவங்க தான் இவங்க ரசிகர்கள் ஆயிட்டாங்க எவ்வளோ பேர் எம்ஜிஆர் பேரை சொன்னாங்க ஏன் சார் இந்த அம்மா படத்தை போட்டு இவ்வளோத்த போஸ்ட் கார்டு சைஸில் எம்ஜிஆர் படம் போட்டவங்கள சரி அதே அம்மா ராஜீவ் காந்தி கிட்ட அவர் உடல் நலம் இருக்கா இல்லாமல் இருக்கார் எம்ஜிஆர் அவர் ஆட்சி நடத்த முடியாது அவரை நீக்கணும்னு கொண்டு போய் லெட்டர் என்ன இருக்கா எம்ஜிஆரே ஒழிக்கணும் க்ளோஸ் பண்ணணும் லெட்டர் கொடுத்தாங்களே ஜெயலலிதா அதை விட ஆரம்பி கலைஞர்கிட்ட போனதுல என்ன தப்பு வந்துருச்சு ஓ புருக்லின் மருத்துவமனையில் இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கிட்ட கொடுத்தாங்க அதுக்கு அப்புறமும் அவர் ஆட்சி இங்க வந்துட்டார்ல சரி சரி அப்பவே கொண்டு போய் ராஜீவ் தனியா சந்திச்சு கொடுத்தாங்களே தெரியுமா நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே எம்ஜிஆரே கவுக்கிறதுக்கு பார்த்தாங்க அதனால எம்ஜிஆர் மீது உயிரை வைத்திருந்தவர் ஆரம்பி கடைசி காலம் வரைக்கும் அதுல இருந்து அவர் வலுவே இல்லை இன்று வரை உண்மையான பக்தர் அவர் சொன்னதை எதுவுமே ஒரு மறுத்து பேச இவர் சொன்னதை எதுவுமே அவர் மறுத்தது கிடையாது இது என் அறிவு கேட்டவனோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் ஐயாவோட நான் பழகியிருக்கேன் அரசியல் ஒரு உயரம் தொற்றுக்காரு ஆரம்பீரப்பன் அப்படின்னு சொல்ல நல்ல உயரம்

கோயிலுக்கே வழி கட்டியவர் ஆரம்பி நல்ல மனசு தங்கமான மனசு இன்னைக்கு இன்னைக்கு அதிமுகவினுடைய வீழ்ச்சி வந்து அவ்வளவுதான் வீழ்ந்து விட்டது இனி எந்திரிக்க முடியாது அவர் ஒரு சாணைக்கு எம்ஜிஆர் தொடங்கின கட்சியை இன்னைக்கு வந்து வீழ்ந்து போது என்ன பண்றது இருக்கிறவங்க வழிகாட்டா இப்ப நான் இப்போ பிள்ளைகளை பெற்றேன் அந்த பிள்ளைங்க கெட்டு போயிருக்கும் போது நான் அவங்கள விட்டு விளையிறதுல என்ன தப்பு நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு சொல்ல மாட்டோமா அப்படித்தான் அது நல்லா இருக்கிறவரையும் கூட இருந்தார் அவரும் வளர்த்தார் சார் எம்ஜிஆர் கட்சியை வளர்த்ததிலே எம்ஜிஆருக்கு உள்ள பங்குக்கு அடுத்தபடியா ஆரம்பிக்கும் உண்டு பிரிக்கவே முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது எவ்ளோ பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு அதிக நேரம் அவரோட சேர்த்தது ரசிகர்களை உள்ளே சேர்த்து எம்ஜிஆருடைய அவரை பார்க்க முடியலன்னா கூட இவரை பார்த்துட்டு போனா எம்ஜிஆரை பார்த்த மாதிரி திருப்தியா போவாங்க ஓ ரசிகர்கள் ஆரம்பிய பார்த்தாவே எம்ஜிஆர் அவ்வளவு அழகாக அன்பா பேசி அனுப்பார் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே சொல்லி அனுப்பார் அப்புறம் எம்ஜிஆர் தேவையான போது சந்திக்க விடுவார் அந்த ரசிகர் மன்ற கூட்டங்கள் பொதுக்குழுவை நடத்துவார் எல்லாம் இவரு தானே கண்காணிச்சு வளர்த்தாரு தொண்டர்கள் எல்லாம் இவரு இவரை தெரியாம அவருக்கு அறிமுகம் இல்லவே இல்லை அவ்வளவு பாடுபட்டார் சார் அவரை பிரிச்சே பார்க்க முடியாது அந்த அம்மா பண்ண வேலையில இவர் கொஞ்சம் விலகினாரே தவிர இவரா எதுலயும் விலகலை அதிகாரம் மக்கள் அவருக்கு கொடுத்த எந்த அளவுக்கு சார் தேர்தல்களில் பெரிய அளவுக்கு அவர் ஒரு சில தேர்தல்கள் தான் போட்டிட்டு இருக்காரு உறுப்பினராக தான் அவர் மேலவை உறுப்பினர் திருநெல்வேலி இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் கொடுத்து அங்கே ஜெயிச்சார் இவரை வந்து இந்த தேர்தல் நினைக்க கட்சி வேலையை பார்க்கணும் சார் தேர்தல் வேலை இவருக்கு தானே எம்ஜிஆர் தேர்தல் வேலை நிதி எல்லாத்துக்கும் தான் ஒப்படைப்பார் அதனால இவருக்கு எம்எல்ஏ கொடுக்க மாட்டார் எம்எல்சி கொடுப்பாரு பார்த்த மந்திரியากร ம் இந்திரனால் ஒரு பை எலக்ஷன்ல தான் இவர அங்க நிறுத்தி ஜெயிக்க வச்சார் நான் அந்த எலக்ஷன் கூட இருந்தேன் ம் நான் ஐசிரி வேலன் ரெண்டு பேரும் அவன்கூட நான் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களோடு ஆரம்பி யாரால ஒப்பிட முடியுமா அவங்களால இல்லை இல்லை ம் திறமையானவர்கள் நேர்மையானவர்கள் நிர்வாகத் திறன் படைத்தவர்கள் யாரும் இல்லை ம் யாரும் இல்லை ஸ்டாலின் வருகிறார் அந்த லெவலுக்கு எல்லாரையும் ஆலோசனை பண்ணி ஐயா ஆரம்பியும் ஆலோசனை பண்ணி அந்த லெவலை எட்டி கொண்டு இருக்கிறார் நான் சொன்னேன் காமராஜுக்கு அடுத்து இவர் வந்துகிட்டு இருக்காரு அதான் காமராஜருடைய நேர்மை தர்மம் அண்ணாவுடைய கடமை கண்மையும் கட்டுப்பாடு கலைஞருடைய கருணை மூன்றும் கலந்த ஆட்சியை மு ஸ்டாலின் செய்கிறார் மக்கள் ஆரம்பியும் தோக்கடிச்சிருக்காங்க அதுவும் நடந்த காமராஜர் தோக்கடிக்கல காமராஜர் தோக்கடிச்சாங்க முன்னாள் அமைச்சர் வளர்மதி கிட்ட ஒரு முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமராஜரை தோக்கடிச்ச பிறகு அப்புறம் ஆரம்பிதான் அவரு உள் வேலை எம்ஜிஆர் உடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரும் வெளியே கொஞ்சம் தான் போய் மீட்டிங் மீட்டிங் பேசுவார் முதல்ல எம்ஜிஆர் அவர் அந்த அளவுக்கு இவரை பயன்படுத்தலை அப்ப மக்கள் டச் இல்லாம ஒரு உள்ளுக்குள்ள நிர்வாகம் சார் நிர்வாகத்தை நேரடியாக நூறு சதவீதம் அற்புதமா பாட்டுகிட்ட முழு பொறுப்பையும் அமிஜார் இவர்கிட்ட கொடுத்தார் அவருடைய நிர்வாக திறமையை பத்தி நிறைய பேசுறீங்க நான் இறுதி கேள்வியா வைக்கணும் ஒரு ப்ரொடியூசர் நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் நடிகர் அவருடைய தயாரிப்புகள்ல வெளிவந்த படங்கள் அவருடைய அந்த சினிமா அந்த மோகம் சினிமா ஆர்வம் அவருடைய ஈடுபாடு அந்த அளவுக்கு சினிமாவில இருந்தது அவரு ஆரம்பத்துல நடிகர் நாடக நடிகரா இருந்தவர் ஆரம்பிருவன் ஆமா நடிகரா தான் பெரியார் கிட்ட வந்திருக்காரு அப்புறம் அது கலைத்துறை சார்ந்தவங்களே அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் கிட்ட மேனேஜரை வந்துடுறாரு வந்த உடனே கதை கேட்டு முடிவு செய்வதில் எடிட்டிங் எல்லாம் பண்ணுவார் சார் ஆரம்பி எம்ஜிஆரும் பண்ணுவார் சினிமாவுடைய அத்தனை நுணுக்கங்களையும் தெரிந்தவர் ஆரம்பி இருப்பார் கதையை செலக்ட் பண்ணுறதோ அப்படி மக்களுக்கு எ எம்ஜிஆரால் என்னென்ன ஜனரஞ்சகமான கதையை கொடுக்கலான்றத செலக்ட் பண்றதே ஆரம்பி கதை ஞானம் படித்தவர் எல்லா திறமையும் எம்ஜிஆரும் எல்லா திறமையும் அமைஞ்சவர் எடிட்டிங்ல போய் ஷார்ட் கட் பண்ணுவார் பெரிய டேரக்டர் அவர் கூட நீலகண்டன் போன்ற பெரிய ஆர் கே சண்முகம் எல்லாம் வல்லுநர்களா இருந்தாங்க அதில் முக்கியமானவர் ஆரம்பிப்பார் அதனால அவர் கதைகள் எம்ஜிஆர் வச்சு எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது நிறைய விஷயங்கள் ஐயா நிறைய சொல்லியிருக்கீங்க எம்ஜிஆர் வீரப்பனுடைய உறவு அதே போல் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் ஆரம்பீரப்பன் அதிமுக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவின் சில முரண்பட்ட சில விஷயங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போல் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள்லாம் அமையார் ஜெயலலிதா நீக்கினாங்க வெளியேற்றினாங்க அவங்களெல்லாம் ஒதுக்குனாங்கன்ற அடிப்படையில் வெளியேறியவர் அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஆரம்பீரப்பன் பற்றிய வரலாறு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்